Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல காடை தொக்கு எப்படி செய்யறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இதுக்கு ஹோம்மேட் மசாலாவை தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த ஹோம்மேட் மசாலாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு இந்த காடை தொக்கு வீடியோவை பாருங்கள். காடை தொக்கு செய்கிறதுக்கு கடாய் நல்லா ஃபஸ்ட்டு ஹீட்டான பிறகு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 2 சிறிய துண்டளவு பட்டை, 3 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலர் வர வரைக்கும் நல்லா இதை நம்ம வதக்க போகிறோம். வெங்காயம் கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சிறிதளவு, 2 பச்சை மிளகாயை வாஷ் பண்ணிவிட்டு சென்டரில் கீரல் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்திற்கு தேவையான அளவு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிளகாய் தூள், அது இல்லாமல் வீட்டில் அரைச்ச மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறோம். அந்த மசாலா பவுடர்லேயும் நம்ம காய்ந்த மிளகாய் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு காரத்திற்கேற்ப நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் வந்த பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்ச பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்க போகிறோம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு விழுது நல்லா வதங்கின பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி விழுது ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி விழுது ரொம்ப நேரம் வதங்கினா நமக்கு சிறுங்கசப்பு கொடுத்துரும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆன பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காரத்திற்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இது வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம சாம்பாருக்கு பயன்படுத்துகிற குழம்பு மிளகாய்த்தூள் கிடையாது. இது வீட்டிலே அரைச்ச ஹோம்மேட் மசாலா பவுடர். இந்த சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி காடை தொக்குக்கெல்லாம் நம்ம அதை ஆட் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். அந்த மசாலா பவுடரை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ண தண்ணி கொஞ்சம் கட்டி கன்சிஸ்டன்சி வரும்போது 2 காடையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மசாலாலாம் நல்லா கோட் ஆகணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த மசாலாலையே நல்லா வதக்குங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காடை வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா காடை குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா இப்போ நமக்கு இந்த அளவுக்கு திக்காக கிடச்சிருச்சு. கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அருமையான காடை தொக்கு ரெடி ஆயிருச்சு. ஃபைனலாக மிளகு சோம்பு சேர்த்து வறுத்து அரைத்த பொடியை ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டிலே தான் ரெடி பண்ணேன் இந்த பவுடர். நான் அதுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு எடுத்தால் 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு எடுக்கணும். ஏன்னா சோம்பு அதிகமாக எடுத்திங்கன்னா ஃப்ளேவர் நமக்கு அதிகமாக இருக்கும். நம்ம எடுக்கிற மிளகில் பாதி அளவு தான் நம்ம சோம்பை ஆட் பண்ணணும். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஃபைன் பவுடரை அரைச்சதை 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அருமையான காடை தொக்கு ரெடி. இந்த காடை தொக்கு ஒயிட் ரைஸுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோசை, சப்பாத்தி, இட்லிக்கெல்லாம் கூட நீங்கள் கூட வச்சு சாப்பிட்லாம். மறக்காமல் நான் சொன்ன ப்ரொசீஜரில் நீங்களும் காடை தொக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை என் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு மை யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.